வெளிப்படுத்தினோம். வெளிப்படுத்ததின் விளைவு 80ஆம் ஆண்டிலிருந்து 18% இருந்த நாங்கள் கிட்டத்தட்ட இந்த 7 ஆண்டுகளில் 2% பேர் கூடியிருக்கிறார்கள். நாம் மதவெறியர்களா என்று முதலில் ஆராய்ச்சி செய்து பார்த்தோம். நாம் மதவெறியர்கள் அல்ல. இஸ்லாத்தை ஆண்ட மன்னர்களிலேயே, இந்தியாவை ஆண்ட மன்னர்களிலேயே முஸ்லீம்கள் தான் அதிகமாக இந்தியாவில் ஆட்சி செய்திருக்கிறார்கள். முகலாய பேரரசு 800 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்டிருக்கிறது. குப்த பேரரசோ மௌரிய பேரரசோ 30 ஆண்டுகளுக்கு மேல் ஆண்டதாக வரலாறு இல்லை. சேர சோழ பாண்டிய மன்னர்கள் கூட அதிகமாண்ட மன்னன் 33 ஆண்டுகள் தான் ராஜராஜ சோழன் ஆண்டதாக வரலாறு இருக்கிறது. ஆக இஸ்லாம் அங்கு ஆண்டதா என்றால் இல்லை. முஸ்லீம்களுடைய ஆட்சி 800 ஆண்டு காலம் இருந்தது. ஆனால் நம்மை மதவெறியர்கள் என்றார்கள். 800 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்டும் இன்னும் நாம் இந்திய ஜனத்தொகையில் 18% இருக்கிறோம். எவ்வளவு? 18%. நாம் மதவெறியர்களாக இருந்திருந்தால், மதத்தை பரப்ப நினைத்திருந்தால், கட்டாயம் என்பது எங்களுடைய இஸ்லாத்தில் அனுமதி இருந்திருந்தால், இன்று ஒரு காபியர் கூட இந்தியாவில் இல்லாதிருப்பார்கள். ஆனால் டாலரன்ஸ் பேஷன்ஸ் இருந்ததுனால நம்மளுடைய மெக்னானிமிட்டி, நம்ம 18% இருந்தோம், நமக்கு மத வெறியன் என்ற ஒரு பட்ட பெயரை சூட்டிவிட்டார்கள். அதையெல்லாம் சுத்தப்படுத்த வேண்டிய கட்டாய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். அதனால முள்ள முள்ளால தான் எடுக்க முடியும். இது உலகத்தில் மாற்ற முடியாத ஒரு நியதி. அதனால நம்ம வந்து